கிராம தொழில்களை 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று கைவினை கலைஞர்கள் வடிவமைப்பில் உருவான அழகிய கலைப்பொருட்கள் அடங்கிய 26வது கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். கிராமப்புற தொழில்களுக்கு பல்வேறு துறைகளின் ஆதரவும் ஊக்குவிப்பும் தேவைப்படுகிறது என்று கூறிய அவர், இதனால் அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற தொழில்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இந்திய கலாச்சாரத்தை அவர்கள் தங்களின் படைப்புகள் மூலம் உலகிற்கு எடுத்து செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு நாட்டில் உள்ள கிராமப்புற கைவினை கலைஞர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் ஊரடங்கை பயன்படுத்தி கைவினை கலைஞர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்து ஏராளமான படைப்புகள் உருவாக்கியதன் மூலம் பேரிடர் காலத்தினையும் வாய்ப்பாக மாற்றியதாகவும் அவர் பாராட்டினார். இந்த கண்காட்சியில் 600க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்ஜன்னலில் தெரிவிக்கலாம்.